ஒருதலை பட்சமான செயல்பாடுகள் மூலம் ஆளுநர் பதவி வகிக்க தகுதியற்றவர் என ஆர் என் ரவி நிரூபிப்பதாக முதலமைச்சர் காட்டம். ஆளுநர் பதவியில் ரவி நீடிப்பது பொருத்தமானதா என குடியரசுத் தலைவரின் முடிவுக்கே விடுவதாக கடிதம். மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி சிலர் பொறாமையில் விமர்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். 1 கோடி பேருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க இருப்பதால் சிலருக்கு எரிச்சல் ஏற்பட்டிருப்பதாக பேச்சு. ஆரணி அருகே அரசு அலுவலகத்தில் ஒட்டப்பட்ட போஸ்டரை கிழித்த வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அதிமுக நிர்வாகி மிரட்டல். கையை வெட்டப்போவதாக மிரட்டிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இவன் சகோதரர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு. ஆளாளுக்கு அரசியல் பேசும்போது ஆளுநர் ஏன் அரசியல் பேசக்கூடாது? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. விடுமுறை தினத்தில் உதகை, ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அலைமோதிய கூட்டம். குற்றாலத்தில் மீண்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். நெடுந்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேர் சிறைபிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். எல்ஜிஎம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை நாளை வெளியீடு. சென்னையில் நடைபெறும் விழாவில் படத்தின் தயாரிப்பாளரான தோனி தனது மனைவியுடன் பங்கேற்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.